எனக்கு அன்பானவர்களே, கலாத்தியர் 2:12 வாசித்து பாருங்கள். எப்படி எனில், யாக்கோபனிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் யாரு பேதுரு புறஜாதியாரனுடைய சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். பேதுருவை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிக்கிறாரு, மூத்த அப்போஸ்தலன் செய்கிற காரியமாக இது. ஆளுக்கு தகுந்தாப்புல ஜீவியம், விருத்த சேதனம் உள்ளவர்கள் வந்தால் என்ன, நீ புறஜாதி கூட உட்காந்து சாப்பிடு, ஏன் எழும்புற, நீ மாய்மாலம் பண்ணினா அவனும் வழி விலகி போயிடுவானே புறஜாதியும் அப்படின்றார், எச்சரிக்கிறார். பிரிந்தான், பிரியக்கூடாது, மாய்மாலமான ஜீவியம். இங்கிட்டு பாட்டும் பாடுறது, இங்கிட்டு போய் இந்த பிரசங்கத்தில் நிற்கிறது, அந்த பிரசங்கத்தில் நிற்கிறது, இந்த ஆராதனையிலையும் போய் நிற்கிறது, இங்கேயும் போய் எதுக்குத்தான் நிற்க போகிறீங்க? டபுள் மைண்டட் பர்சனாக ஜீவிக்கக்கூடாது. கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தர், பாகால் தெய்வம் என்றால் பாகால். ரெண்டு நினைவினால் குந்தி குந்தி நடக்காதீங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. பேதுரு பிரிந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது, அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. எங்கள் காரணத்தை கொண்டும் நீங்கள் நீங்களாகவே இருக்க பழகுங்க. இன்றைக்கி மாற அர்ப்பணிப்போம். தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் ஆட்களுக்கு தகுந்தாது போல, இடத்துக்கு தகுந்தாது போல, ஸ்தாபனத்துக்கு தகுந்தாது போல, ஆண்டவரே பாடலுக்கு தகுந்தாது போல, நாங்கள் ஜீவியத்தில் நாங்கள் ரெட்ட ஜீவியம் ஜீவிப்போமானால், இப்படிப்பட்ட காரியத்தில் வாழ்வோமானால், எங்களை மன்னியும் மாற ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.